அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்போது இந்த ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், வால்நட்டு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பை நம்ம ஊற வச்சு அதோட தோல்களை நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தில் உள்ள விதைகளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஜூஸாக போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பேரிச்சம்பழத்தில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வால்நட் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல்கள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் வெது வெதுப்பான சூடாக உள்ள பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இதை ஒரு மூடி போட்டு இதை அப்படியே விட்டுடலாம். மீடியம் சைஸு 2 வாழைப்பழம், உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தோல்களை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். இவ்வளோ திக்காக நம்ம ஜூஸ் குடிக்க மாட்டோம் இல்லையா, அதனால் ஒரு டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஒரே நாளில் சாப்பிட மாட்டோம், எப்போயாச்சும் ஒன்று ஒன்று எடுத்துப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா சத்துக்களும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்கக்கிட்ட நம்ம நட்ஸ்லாம் சாப்பிட சொன்னோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.